படம் நல்லாதுண்ணா. நம்ம படத்தில் வந்து நம்ம யாருக்கு கீழே இல்லை மேலேயும் இல்லை, எல்லாரும் சம்பந்தம். நல்லா இருக்கு, நல்ல ஒரு சமூக நீதி உள்ள படம் நல்லா வந்திருக்கு. நல்லா ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இல்லாமல் சமூகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் நல்லா இருக்கு, நல்லா பாருங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு. வடிவேல் சார் சொல்லவே வேணாம், படம் பூரா வடிவேல் சார்க்காக மட்டும்தான். அவரோட ரோல் தான் வந்து நல்லா பண்ணி, உதவி சார் நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட ரோல் நல்லா இருக்கு. ஆனால் வடிவேல் சார் தான் ஹை லெவல், அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. வடிவேல் சார் தான் மெயினு. பேக்ரவுண்ட் மியூசிக் அது சொல்லவாங்க வேணும், போட்டிருக்கு யாரும் உங்களுக்கே தெரியும். அருமையான மியூசிக்கு, பட கதையும் சரி எல்லாமே சரி அருமையாக இருக்குது. எந்த குறையுமே இல்லை, அருமையான படம் எல்லாருமே பார்க்கணும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நன்றி. படம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் படம். பொறுமையாக உட்காந்து பார்க்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக பார்க்கணும். ஆனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பாட்டு போட்டு விட்றாங்க. மற்றபடி கான்செப்ட் நல்லா இருக்குது, ஈக்குவாலிட்டியோட கான்செப்ட்டு. அனிமல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் எல்லாம் சூப்பர், வடிவேல் ஆக்டிங், ஃபாத் ஃபாசில், உதயநிதி ஸ்டாலின் ஓகே, கீர்த்தி சுரேஷ் ஓகே. ஆனால் பார்க்கலாம் சார், கண்டிப்பாக. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏதோ டெம்போ குறைஞ்ச மாதிரி இருக்குது. அது ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இல்லை. ஆக்ஷன் மூவி தான் சேர்ந்த மாதிரி, சமூக நீதி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஜாதி பாதி வேதம் இல்லாம எல்லாரும் பண்ணலாம். படம் சமூக நீதி கருத்துள்ள ஒரு படம் தலைவா, பார்க்கலாம். ஒரு சாதாரண ஆள் கூட ஒரு பெரிய ஆள் ஆகலாம். உழைச்ச அரசியல் ரீதியாக சமூக நீதி படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு, செல்வராஜ் ஒரு மாதிரியான செல்வராஜ் தரந்தரா கருணா அளவுக்கு இல்லை, பக்காவாக இருக்கு, அதெல்லாம் பக்காவாக இருக்கு. ஆ சூப்பராக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு படம், சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாங்க. நல்லா இருக்கு ஸ்டோரி வைஸ், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பர் சார், சூப்பர் படம், நல்லா இருக்கு. என்ன சொல்கிறாங்க படத்தில்? படத்தில் அரசியலில் நடக்கிற இதை காட்டுறாங்க. நல்ல ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, நல்ல டைரக்ஷன். அப்படியே நம்மளை மீறியே நம்ம வந்து அழுதுருவோம், அந்த அளவுக்கு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து நம்மளை வந்து அழுவ வச்சிருவாங்க. அது எமோஷன் பயங்கரமா கனெக்ட் ஆகும். இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே எமோஷன் கண்ணால கனெக்ட் ஆகும். பாருங்க, பேச முடியல. வடிவேல் தான் ப்ரோ, வடிவேல் ஆக்டிங் தான். படத்தில் என்ன சொல்ல வர? படத்தில் அரசியல் பற்றி தான் சொல்ல வராங்க. அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, மாரி செல்வராஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு சொல்லியிருக்காரு. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்கு? இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ படம். யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? வடிவேல், உதயம், எல்லாரும் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. எதனா லேக்காக இருக்கு? ஆ அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பரவாயில்ல, இன்டர்வல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். பசி இதில் சாப்பிட்டு வரும். ஆ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இது உதயணனோட அவர் மூலயமாவே இந்த சமூக நீதி அதெல்லாம் பேசும்போது இன்னும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதில் சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க, எல்லா மக்களும் சமம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் மூலயமா போகிறனால தமிழ்நாடு மக்கள் லெவலில் இப்போ அவங்க ரூலிங்கில் இருக்கனால எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே அவங்களும் செயல்பட்டு தான் இருக்காங்க. இப்போ அவரோட லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, இது மக்களோட கோரிக்கையாக, என்னோட தனிப்பட்ட கோரிக்கையாகவும் அவர் எப்போவுமே படம் நடிக்கணுன்றது என்னோடய தனிப்பட்ட ஆசை. தேங்க்யூ. யாரோட ஆக்டிங் நல்லா? உதயன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, வடிவேல் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இது எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாமா? எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாம். ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் போட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு, மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வல் சீன் தான் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா வந்திருக்காங்க. சரி, அதுவும் சோசியல் ஜஸ்டிஸ் சம்மந்தப்பட்டு எல்லா உக்காரணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சீன் தான், பட் ஆனால் ரொம்ப எலிவேட் ஆகி எல்லா மக்கள் கொண்டாடுற மாதிரி நல்லா பேசியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாம் தெரிஞ்சிக்கலாம். என் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அரசியல் அவேர்னஸ் எல்லோரும் கிடைக்கும்.